தமன்னா நடிப்பில் சஸ்பென்ஸ் த்ரில்லர் கதை அம்சத்தில் உருவாகி ஹாட் ஸ்டார் தளத்தில் ரிலீஸ் ஆகி இருக்கு நவம்பர் ஸ்டோரிங்கிற வெப்சீரீஸ். இதில் தமன்னா கூட பசுபதி, விவேக் பிரசன்னா, அருள்தாஸ், ஜி எம் குமார், மைனா நந்தினி போன்றோர் நடிச்சிருக்க இந்த வெப்சீரீஸை புதுமுகம் ராமசுப்ரமணியம் இயக்கியிருக்காரு. அனுராதாங்கிற கம்ப்யூட்டர் நிபுணர் கதாபாத்திரத்தை கொடுத்துருக்காங்க தமன்னாவுக்கு. தமன்னாவோட தந்தையா ஜி எம் குமார் நடிச்சிருக்காரு. இவருக்கு அல்சைமர் அப்படிங்கிற ஞாபக மறதி நோய் இருக்குது. அந்த நோயை குணப்படுத்தணும்னா நிறையா பணம் தேவைப்படுது. இதன் காரணமாக குடியிருக்கிற வீட்டை விற்க முயற்சி செய்கிறாங்க. அதுக்கான முயற்சியில் தமன்னாவும் விவேக் பிரசன்னாவும் ஈடுபடுறாங்க. இந்த நிலையில் தான் அவங்க வீட்டுக்குள்ளே பேனாவால் குத்தப்பட்டு இளம்பெண் ஒருத்தர் இறந்து கிடக்கிறாங்க. கொலை செய்யப்பட்ட அந்த பெண்ணோட உடலில் பெயிண்ட்டை ஊற்றி கொலை சம்பந்தப்பட்ட தடயங்களை அழிக்கவும் முயற்சி செஞ்சுருக்காங்க. இதை விசாரிக்கிற நபராக வர்றவர் தான் பசுபதி. அடிப்படையில் எழுத்தாளரான தமன்னாவோட தந்தை ஜி எம் குமார் தான் இந்த கொலையை செஞ்சிருப்பாரு அப்படிங்கிற நோக்கத்தில் போலீஸார் விசாரிக்க ஆரம்பிக்கும்போது தான் ஒவ்வொரு முடிச்சா அவிழ்க ஆரம்பிக்குது. இருந்தாலும் இதுவரைக்கும் பார்த்து சளிச்சு புளிச்சு போன அதே சஸ்பென்ஸ் த்ரில்லர் கதையை தான் இதுலேயும் எடுத்திருக்காங்க. வழக்கமாக கிளாமரில் பட்டையை கலப்பின தமன்னா இந்த வெப்சீரீஸில் கொஞ்சம் குடும்ப பாங்காகவே நடிச்சிருக்காங்க. ஏழு பாகங்களாக வெளியான இந்த வெப்சீரீஸ் முதலுக்கு மோசம் இல்லைன்னாலும் ஓரளவுக்கு தான் வரவேற்பை பெற்றிருக்கு. ஹாலிவுட் லெவல் கிரைம் ஸ்டோரி அப்படின்னு பில்டப் கொடுத்தாலும் தமிழ் சினிமாவை தாண்டலைங்கிறது ஒவ்வொரு காட்சியிலையுமே தெரியுது. அதனால் பெரிய எதிர்பார்ப்பில் பார்க்காம சாதாரண சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம் தான் அப்படின்னு நினச்சி பார்த்தா ஏமாற்றம் இருக்காது.